என்னோட வாழ்க்கை நாசமாக போயிடுச்சேன். அண்ணா வீட்டுக்கு வரும்போது போதும் அவங்களும் சம்பாதிச்சு என்னென்ன வாங்குறது, ரெண்டு குழந்தை ஆயிடுச்சு, வீடு வாங்கி கடன் ஆயிடுச்சு, இப்படியெல்லாம் போட்டு அவங்கன்னு நான் கொஞ்சம் கொண்டாடி செய்யலாமா? பொம்பளையே இன்னொரு பொம்பளைக்கு தான் செய்யலாம். நான் சொன்ன தப்பு தான் மேடம், கல்யாணம் இல்லை எதனா சூசைட் பண்ணிருக்கீங்க சார். இப்போ பதினாலு அவரு அங்காங்கே எடுத்து வச்சுட்டு கடங்காரெல்லாம் உன் தாலி ஆத்த குடிப்பியா இல்லை இருக்கிற தாலி ஆத்த குடிப்பியான்னு கேட்குறாங்களே. செருப்பு நச்சாங்க வாங்கிக்கினேன், மண்ணு வாரி தூத்துனாங்க அத்தையும் வாங்கிக்கினேன். நான் செத்து செத்துட்டு இருப்பேன், என்னால் இந்த வாழ்க்கையே நீ வாணா, நான் செத்துட்டு இருப்பேன். இது என்ன குழப்பம், உனக்கு மூணு பசங்க நீ சொல்ற, அவர் ஒன்று சொல்கிறார், என்ன இது? வணக்கம். நியூ இம்ப்ரூவ்ட் வி கேர் ஹெர்பல் ஹேர் ஆயில் வழங்கும் நேர்கொண்ட பார்வை பவர்ட் பை சத்யாவின் குழு குழு ஏசி ஆஃபர் அண்ட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. அண்ணியோட வாழ்க்கை நாசமாக போயிடுச்சேன். அண்ணா விட்டுட்டு வர பொம்பளோட இருக்கு, ஒரு மூணு வருஷமாக அந்த பொம்பளோட பழக்கம். உங்கள் அண்ணாவா? ஆமாம். எத்தனை பேர் நீங்கள் கூட பிறந்தவங்க? நான் கூட பிறந்த அண்ணன் தம்பி மூணு பேர். மூணு பேர், நீங்கள் கடைசி? கடைசி. நான் இங்கே சென்னையில் இருக்கிறேன். அண்ணன் வந்து மூணு வருஷமாக ஒரு பொம்பளோட தொடர்பு இருக்கும்போது வீட்டுக்கு போகல, அதிகமாக போகல. போகாத காரணத்தால் இவங்க சாப்பிட்றதில்ல, செய்கிறதில்ல. அண்ணன் பசங்க மூணு மாதம் ஸ்கூலுக்கு போகிறதில்ல. அவங்க பசங்க ஸ்கூல் போகிறது இல்லையா? மூணு மாதம் ஆயிடுச்சு போய். ஏன் இவங்க வர, இவங்க வரலன்ட்டு தனியாக வீடு பார்த்து கொடுத்தனம் பண்ணிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும். உங்கள் அண்ணனும் இன்னொருத்தர் அவங்களும். இப்போ எங்கள் அன்னைக்கு ஒரு நாயம் கிடைக்கின்றதான் உங்களோட வந்துருக்கேன். நிறைய பேர் உங்களை பார்த்துருக்கேன், அதுக்கோசம் கிட்ட ஒரு நாயம் கேட்கணும் தான். டிவி ப்ரோக்ராம் பரவாயில்லையாப்பா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னோடய வாக்கிய என் அண்ணியோட வாக்கியை நல்லா இருந்தால் போதும். எனக்கு அவ்வளோதான். உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? எனக்கு கல்யாணம் ஆகி கல்யாணம் ஆகிடுச்சு. ரெண்டு பொண்ணுங்க மேடம், ரெண்டு பொம்பளை பசங்க. அண்ணனுக்கு? அண்ணனுக்கு பெரியவனுக்கு வந்து ரெண்டு ஆம்பளை பசங்க, இன்னொன்று ரமேஷுக்கு வந்து ரெண்டு பொட்டை பசங்க. ரெண்டு பொண்ணு பசங்க? ஆமாம். அவங்க அவங்க தான் இப்போ இப்படி பண்ணி? ஆமாம், நட பெரியவன் தான் இப்படி பண்ணுறான். அங்கே சீட்டு லோனு ஃபைனான்ஸு எல்லாமே கஷ்டப்படுறேன். கஷ்டம் வந்து எப்படிமா, ஊரில் இருக்கிறவங்க அந்த ஃபைனான்ஸ்லாம் வந்து இல்லை உன் தாலி அவுத்து கொடு அப்படின்ட்டு ஒரு கன்சல் மூலமாக பேசுகிறாங்க. பசங்களாம் பரதேசி மீறியாடே இருக்காங்க. நான் இங்கே வந்து வண்டி டிரைவர் நம்ம அப்படியே என்னோடய பிஸ்னஸ் பார்த்துனா அப்படியே இருக்கிறேன். அவ்வளோதான் என்னோடய லைஃப். உங்கள் அண்ணி அவங்க அப்பா அம்மா கூட இருக்கு இல்லையா? இல்லை ரெண்டு பேரும் அடிக்கடிக்கு சண்டை. அம்மாக்கும் மாமியாருக்கும் மருமகளுக்கும் அடிக்கடிக்கு சண்டை. அச்சுப்பாங்க ஒன்றா சேர்ந்துப்பாங்க, அச்சுப்பாங்க ஒன்றா சேர்ந்துப்பாங்க. இவங்களோட லைஃப் எப்படி தெரியுமா, பச்சுந்தி மாரி பேசுவாங்க செய்வாங்க, அதுக்கப்புறம் சண்டை பிடிப்பாங்க. இப்போ எங்கள் அம்மாவும் எங்கள் அண்ணியும் இப்போ முக்கியமாக காரணம் தான் எங்கள் அம்மானால தான் எங்கள் அண்ணன் இப்படி போயிருக்கான். அண்ணியை கூப்பிடுங்களேன். எனக்கா நீங்க உட்காரு, கொஞ்சம் தள்ளி உட்காரு. அழக்கூடாது, எதுக்கு அழணும்? அழாதீங்கம்மா. நீ இப்படிதான் போனோம், அப்படிதான் போனோம்னு நல்லாவோ பேசுனாங்க. அப்போ நான் கட்டி பார்த்தேன்னு குழந்தைங்க, ரெண்டு குழந்தைங்க இருக்குது, எங்கே போகிறதுன்ட்டு நான் ஏமாத்தமா இருந்தேன். போன் மாமியார் கூட தான் இருந்தீங்க? மாமியார் கூட தான் இருந்தேன். மாமியார் தான் ரொம்ப ரொம்ப ஒன்றும் கொஞ்சம் சிரமம் பார்த்து அதுதான் வச்சுதேன். மற்ற மாமியார் செஞ்சு வேலை தான். ஒரு வீடு தானே எல்லாருக்கும் சேர்த்து? வீடு இருக்கு. எனக்கு அன்னைக்கு அண்ணன் பசங்க முக்கியம், அண்ணன் முக்கியம், அண்ணன் வந்து ஒன்றும் தெரியாமல் இருக்கிறானே அப்படியே. எங்கள் அண்ணன் வீடு ஏதி கொடுத்தோம். நானும் எங்கள் நடனமா எங்கள் அண்ணனை வீடு ஏதி கொடுத்துரும். ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் வீடு ஏதி கொடுத்துரும். நீங்கள் வேலைக்கு போகிறீங்களாம்மா? பயிர் வேலைக்குலாம் போனாலும் எதுவும் இல்லை. அன்னாலும் போனால் தான், அன்னாலும் வயசாதான் ஒரு நாளைக்கு உடம்பு அதுக்கு படவும் முடியாது. ஒரு ஆம்பளை சம்பாதிச்சு என்னென்ன வாங்குறது, ரெண்டு குழந்தை ஆயிடுச்சு, வீடு வாங்கி கடன் ஆயிடுச்சு தானே. இப்படியெல்லாம் போனவனு நான் கொஞ்சம் கொஞ்சம் நினைக்கல. எனக்கு கொஞ்சம் மான சித்திரவாதம், எனக்கு பண்ணவே இல்லை. எம்மாவும் சித்திரவாதம், எங்கள் அம்மா சித்திரவாதம், அதை தாங்கியும் வாழ்ந்து இதுக்கு மேலே என்னாலும் இருக்க முடியாதுன்னு ரயில் எடுக்கும் போன தலைவர் சொல்லு. பசங்களுக்கு என்ன வயசு ஆச்சு? பசங்களுக்கு ஒருத்தன் தேர்டாவது படிக்கிறான், செகண்ட் ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியம். சின்ன பசங்க? சின்ன பசங்க. ஒரு ஒம்பது வயசு வருவா தனக்கு, ஒருத்தனுக்கு மூணு வயசா. நான் ஸ்கூலுக்கு அனுப்புறது இல்லையா? மூணு மாதம். அப்பா இல்லையா? அம்மா அப்பா கையாத்து போனமாவா சொல்லுமாண்ணா? அப்பா இல்லைன்னு
நான் சித்தப்பா வாமா சித்தப்பெல்லாம் வேணாமா நீ வாமான்னுக்கிட்டங்கண்ணா நீ வந்து படக்கூடாதுமா உன் பொற சொன்னாமா ஃபோன் பண்ணி வா சொல்லுமான அவங்க கிட்டக்கோ ஃபோன் நம்பர் எத்தனை கொடுத்தேன் ஃபோனே எடுக்கல சரி எடுக்கல என்ன பண்ணுது சார் ஸ்கூல்ல ஏன் பண்ணுறாங்க இப்படி அப்பா வரலன்னா அம்மா போய் சைன் பண்ண போறாதா அம்மா தானே பெத்தாங்க அப்பாவா பெத்தாரு அப்பா வந்து தான் சைன் பண்ணனா என்ன அர்த்தம் அப்பா தான் இன்னொருத்தர் தேடிட்டு போயாச்சே நம்ம என்ன பண்ணோம் ஆசைப்படனா போனா ருசி கண்டவன் பட்டுந்தான் இருப்பான் இதெல்லாம் உனக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் நேர்கொண்ட பிறகு போனால் அந்த மடத்தை பார்த்து நீ பேசுங்க என்ன நடக்குது தீர்வு இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் பாருங்களேன் இவங்க கோர்ட்டுக்கு போக முடியுமா இல்லை இவங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் எவ்வளோதான் போலீஸ் என்னெல்லாம் பார்ப்பாங்க ஒரு விஷயம் இருக்குல்ல மீடியாவுக்கு ஒரு பவர் இருக்குல்ல அடையாளம் காமிச்சிடும்ல மீடியா இப்போ இவங்களுக்கெல்லாம் விவரம் தெரியாதவங்க கிடையாது அந்த தம்பிக்கு எல்லாமே தெரியும் தெரிஞ்சே வந்து உட்காந்து பேசுகிறாரு தூக்கி போயிடுச்சு நான் ஜெயிலில் கூட அவனுக்கு பெரிய விஷயம் இல்லை நான் அண்ணியோட வாக்கியை போயிடுன்ட்டு தான் இந்த அளவுக்கு நான் பொறுமையாக இருந்தேன் என்னையே வந்து உன்னோட முடிஞ்ச என்ன பார்த்துக்கிட்டே அப்படின்ட்டான் என்கிட்டயே சொன்னான் அந்த வார்த்தை நான் பார்த்துக்கிறதெல்லாம் பார்த்துக்கிறேன் கூட ஒன்றே பிரச்சனை உன்னை தூக்கி வைக்க எங்கே இருக்குது எதுக்குன்னு எல்லாமே எனக்கு தெரியும் நீ நான் சொல்கிறேன்னா பிடிக்கலையா அந்த பொண்ணு வர சொல்லுங்களேன் பேர் என்ன நதியா என்ன வேலை செய்கிறீங்கம்மா இரும்பு ஜாமாயா வரமா இரும்பு சாமான் வியாபாரம் பண்ணுறீங்க எவ்வளோ பசங்க உங்களுக்கு மூணு பசங்க என்ன பண்ணுறாங்க படிக்கிறாங்க ஆம்பளை பசங்களா பொம்பளை பசங்களா ரெண்டு பொட்ட பசங்க ஒரு ஆம்பளை பசங்க ஸ்கூல் பெரிய எந்த கிளாஸில் படிக்கிறாங்க எலிமெண்ட் ஸ்கூல் சின்ன ஸ்கூல் சின்ன பசங்களா உங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாருமா ஹஸ்பண்ட் இல்லை சார் இல்லையா என்னாச்சுமா கூப்பிட்டு சண்டை போட்டு போயிட்டாங்க எத்தனை வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு முரளி எப்படி தெரியும் இவங்க அண்ணனை இவங்க வேலைக்கு வந்தாங்க சமையல் வேலைக்கு போயிருந்தோம் சமையல் நீங்கள் ஹெல்ப் பண்ண போவீங்களா சுத்தம் பண்ணுறதுக்கு சரி அவர் என்ன சமையல் வேலை பண்ணுறாரா அண்ணன் அப்போ தான் அப்படி தான் பண்ணுவோம் சமையல் வேலை தான் சமையல் எல்லா பிஸ் எல்லா வேலையும் பார்ப்பாங்க அண்ணன் சரி சரி அங்கே பழக்கம் ஆகிடுச்சா இப்போ ஒன்றா இருக்கீங்களா இல்லை அப்புறம் வேலைக்கு வருவாங்க போயிடுவாங்க வேலைக்கு வருவாங்க போயிடுவாங்க என்ன வேலைக்கு வருவாங்க இந்த சத்திரத்துக்கு நீங்களும் சத்திரத்தில் தான் இருக்கீங்களா அங்கேயே தங்கி இருக்கீங்களா இல்லை வீட்டுக்கு போயிடுவாங்க அண்ணா உங்கள் ரெண்டு பேருக்கு பழக்கம் ஆகிடுச்சு இருக்கு அப்போ இது யார் தெரியுமா உங்களுக்கு இல்லாமல் இருக்காங்க அழக்கூடாதுமா அழக்கூடாது அழாதீங்க அழக்கூடாது நதியா சரியாம்மா நீ பண்ண ஏமா அப்படி பண்ணுறேன் அப்படி என்ன கஷ்டம் உனக்கு நீ கல்யாணம் பண்ணது காதல் திருமணமா இல்லை ஏன் உங்க புருஷன் வீட்டுக்கு போனாருமா ரொம்ப சந்தேகம் போயிட்டார் மூணு பசங்களே உங்ககிட்ட விட்டுட்டு போயிட்டாரு நான் ஒரு குடும்பத்தோட இருக்க தெரியும் அவருக்கு தான் அறிவு இல்லை நீங்க யோசிக்கணும் இல்லம்மா செய்யலாமா அந்த அம்மாவை பாருங்க எந்த வேலையும் இல்லாம இருக்காங்க சேலமா செஞ்சு தப்புதம் போட்டோம் அவங்க லைஃப் கூட அவங்க இருக்கட்டும் பொம்பளை பொம்பளையே இன்னொரு பொம்பளைக்கு துரோகம் செய்யலாமா சொல்ல ஆம்பளைங்க தான் இப்படி பண்றாங்கன்னா நீங்களும் இப்படி பண்ண எப்படிம்மா அம்மா உங்க பேர் என்னம்மா வள்ளி 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 அழுதுட்டே இருந்தியானா கொஞ்சம் கூட அவனை மதிக்க மாட்டாங்க தைரியமா இருக்கணும்ல சொல்றது புரியறதா ஏம்மா தப்புதம்மா நான் பண்ணது வேண்டாம் சரியா நான் உன்னை நம்பலாமா நம்பலாமா இன்னொரு வாட்டி அவர் அவரோட சேரக்கூடாது சேர மாட்டேன் பேசக்கூடாது பேச மாட்டேன் திரும்ப கூட மாட்டேன் இவ்வளோ நாள் ஏன் உனக்கு அது தோணலை உனக்கு அந்த கட்டுப்பாடோடு இருக்க முடியுமா நான் இருப்பேன் மேடம் இவங்க பிரதர் அனுப்புங்க உங்க பேரு தம்பி என் பேர் நீலாண்டன்
நீலகண்டன் முரளி சொன்னாங்க சட்டியில் சொன்னோம்மா பொய்யான அட்ரஸ் சொன்னாங்க இல்லை முரளி நீலகண்டன் பேர் முரளி தான் உங்களை கூப்பிடுவாங்க வந்து கூப்பிட்றது வந்து முரளியும் கூப்பிடுவாங்க பசங்க இருக்குல்ல உங்களுக்கு ரெண்டு பசங்க ரெண்டு பசங்க இருக்காங்க நீங்களும் லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க போல இருக்கு 17 வயசில் கஷ்டப்பட்டுங்க கஷ்டப்பட்டுருக்கேன் என் தம்பி இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பசங்களாவது நல்லா வளர்க்கணும் நீ கூட என் பசங்களாக தான் இருக்கிறாங்க இல்லையாம்ப்பா சரி நான் வைஃபோட நிலைமையை பாருங்க சரிங்க உங்கள் வைஃப் நிலைமை பாருங்க அவங்கள பாவம் நான் பார்த்துனாங்கிறேன் இது யாரப்போ கூட வேலைக்கு வந்தாங்க அவங்க சொல்லிட்டாங்க என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க மேடம் இல்லைன்னு சொல்லி அந்த மாதிரி இல்லையா ஏன் இப்படி பண்ணுறீங்க சரி சொல்லு மேடம் சொல்லுறேன் நான் என்னப்பா சொல்கிறேன் நான் எதுவும் சொல்ல மேடம் படித்து சொல்கிறோம் ஒரு குடும்பம் எதுக்கு ஒரு கட்டுப்பாடு சொல்லியிருக்காங்க ஒருவனுக்கு ஒருத்தி ஏன்பா சொல்லியிருக்காங்க ஊரறிய பத்திரிகை அடித்து கல்யாணம் கட்டினீங்களா இல்லை மேடம் அப்புறம் 5 வருஷம் மேலே ஆகுது மேடம் போரண்டிக்கு போயிருந்தேன் அப்போ வந்து பழக்கம் ஆகிடுச்சு அப்போ அவன் எல்லாரும் இப்படி பண்ணிட்டு இருந்தா சமுதாயம் உருப்படுமா கேட்குறேன் நான் ஒரு விஷயம் கேட்குறேன் நீங்கள் நியாயமாக நீங்கள் சொல்கிறது ஆளாளுக்கு இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பசங்க கதி என்ன யாரோட குழந்தை யாரோடனே தெரியாம ஆயிடும் அர்த்தம் கெட்டதனமா இருக்கு இது எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் இருக்கும் கொள்ளகாரன் கூட நியாயம் இருக்கும் சரி மேடம் அவங்க முடிவு சொல்ல சொல்லுங்க மேடம் யார முடிவு பண்ண சொல்றீங்க அவங்க சொல்ல அவங்க சொல்லிட்டாங்க முடிவு அவங்க இல்ல மேடம் எங்க வீட்டுக்கு சொல்ல சொல்லுங்க நதியா அவ முடிவு சொல்லிட்டா கேக்குறீங்களா சொல்லுமா அவங்க லைஃப் அவங்க சந்தோஷமா இருக்கட்டும் அவங்க சந்தோஷமா இருக்கட்டும் எவங்க சந்தோஷமா இருக்கட்டும் ரெண்டு பேருமே நல்ல பேர் இருக்கட்டும் பிள்ளைங்க இருக்கட்டும் அத அவர்ட்ட சொல்ல முரளிட்ட சொல்ல மேடம் நான் ஒரே வார்த்தை சொல்றேன் மேடம் நீ என்ன ஜெயில விட்டு தள்ளிக்கனானான்னு சொல்ல அவங்கள வந்து குடும்பத்தினா இல்லை சண்டை பண்ண சாடி போட்டேன்னா நான் இந்த பிரச்சனை தான் ஒதுங்கினேன் சரி புரியுதா நானும் ஒன்று வச்சுன்னு சொல்லிக்கிறேன் உங்களை சொல்லிடுறேன் நீயும் சொல்லிக்கிற என்னது வந்து போயின்னு நீயும் சொன்ன வாய்த்து சரி அன்னைக்கு அம்மா சார் நான் சொல்லி அனுப்பிச்சுக்கிறேன் வேலை வந்து சத்தத்தில் வந்து எஸ்ஐ மாநிலத்தில் வாழ்ச்சிறேன் ஒன்றும் இல்லை அன்னைக்கு நிறைஞ்ச அம்மா சார் அன்னைக்கு விட்டுட்டு வேலைக்கு வீட்டுக்கு சரி கூப்பிட்டாண்டு மரியாதைக்கு நானும் வந்தேன் நானும் ஒரு 10 வேலை வச்சுறேன் எல்லாம் 40 பேர் வச்சு வச்சுறேன் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன் சரி உங்கள் சித்தப்பாக்காரண்டா கோயிலாண்டுக்காரண்டா போயிடான்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லி சொல்லி அமிச்சாங்க சொன்னாங்க இல்லைங்களா நான் போயிட்டு வரேன்ண்ணா காசு அன்னைக்கு கொத்தேன் 200 ரூபா நீ குத்தியா அன்னைக்கு கூறான் சண்டை போட்டேன் என்கிட்ட இருக்குது 200 ரூபா ஆ எங்கள் வீட்டில் இருக்குது நேரடி பேசுகிறேன் என் பையன் கூட சத்தியம் பண்ணுறேன் 200 ரூபான்னு தெரியல 100 ரூபா கொத்தேன் அன்னைக்கு நிறைஞ்ச அம்மாசுக்கு அம்மா 100 ரூபா கொடுத்துருந்தேன் சரி இப்போ உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நான் ரெண்டு பேரையும் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறீங்க ஆமாம் மேடம் சரி அவங்க அந்த மாதிரி அப்படின்னா நான் இருக்க மாட்டேன் மேடம் எனக்கு வேணாம் அந்த வாக்கியம் எனக்கு வேணாம் நான் போயிடுறேன் நான் இருக்க மாட்டேன் எனக்கு வேணாம் அந்த வாக்கியம் எப்படியெல்லாம் என்னால் அப்படியெல்லாம் வாய முடியாது அவங்க அம்மா அப்படியே அவங்க அம்மா தான் காரணமே மொத்தமே அவங்க அம்மா தான் இன்னும் யாருமே கிடையாது அவங்க அம்மா அவங்க அப்பா தான் அப்படி இல்லை நான் பேசிட்டு இருந்தேன் பத்தாது அவங்களுக்கு இன்னொரு புருஷன் வச்சு உங்களுக்கு ஓகேயா ரெண்டு பேரையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டோம் சூப்பராக இருக்கும்ல எவ்வளோ நல்லா இருக்கும் முரளி சரி மேடம் சொல்றேன் இவன் துரோகம் எல்லாம் அடியில ரொம்ப நல்லவர் நீங்க அப்பா ஒரு அவார்டு கொடுத்துடலாம் சரி நான் பண்ண தப்பு தான் பெஸ்ட் ஹஸ்பண்ட் அவார்டு என்ன அடிக்கல துரோகம் பண்ணல துரோகம் பண்ணல நான் ரெண்டு பொண்டாட்டி தானே வச்சேன் பிரச்சனை என்ன கேக்குறாரு நான் தப்பு நான் அச்சினா கேளு நான் துரோகம் பண்ண இல்ல சொல்லியா அச்சிட்டு வந்துட்டாங்க மேடம் அச்சிட்டு வந்து மாறினோட அச்சுட்டு போனேன் மறுபடியும் நான் போன் பண்றேன் ஏ ஏய் உன்னா கூட நான் எனக்கு போனு நான் உன்னா கூட பேசுறதுக்கு அவசியம் கிடையாது வெயி போனேன் நான் யார் இருந்தீங்க என் போன் பேசுறதுக்கு ரெண்டு பேருமே தப்பு இருக்கு புருஷன் வீட்டுல இருந்தானா நீ இருக்கணும் நீ 6 மணிக்கு போனா 9 மணிக்கு வர எந்த வீட்டுக்காரனும் பிடிக்காது எங்க போறாங்க யார் ரெண்டு பேரும் நான் நியாயமாக பேசுகிறேன் 6 மணிக்கு போனால் 8 மணிக்கு வீட்டுக்காரன் எப்போ நான் தான் எனக்கு கல்யாணம் ஆகுதுன்னு நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு வீட்டுக்காரங்கன்னா கூட இருக்கணும் அவங்க கூட கெட்டோம்னா நல்லவனும் கூட இருந்து பேசி நீ 6 மொத்தனமெல்லாம் வீட்டுக்காரன் நீ அடக்கலை அடக்காத்துக்கு இப்போ இங்கே வந்து நிற்கிறான் நீ வந்து நிற்கிற ரெண்டு பேரும் நிற்கிறோம் நான் எனக்கு வச்சுன்னா என்ன மூட்டு கொடுன்னு நான் எப்படி மூட்டு கொடுத்து மேடம் மேடம்னா சொல்கிறாங்கன்னா கேளு
அதுக்கேற்ற மாதிரி சரி உண்மையிலே வரேன் ஒரு ரீசன் அவ்வளோதான் அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த ரீசன் தான் சரிவா எல்லாருக்கும் கெட்ட பேர் ஆயிடுச்சு அப்படிதான் சரி கூட மாத்திரமா நதியா ஒன்றை தான் அட்வைஸ் பண்ண முடியும் என்னால் எதுக்கு உனக்கு இந்த வேலை எதுக்கு உனக்கு இந்த வேலை சொல்லுமா உனக்கு தெரியாது அவர் கல்யாணம் ஆனவர்னு மேடம் ஒரே செகண்ட் மேடம் வாரத்தில் ஒரு நாள் போகலாம் ரெண்டு நாள் போகலாம் நைட்டு கூப்பிட்டு நான் ஃபஸ்ட் டைம் எத்தனை மூணு திரும்ப ஊற்றினுக்கிறேன் என்னப்பா நைட்டில் கூப்பிட்டு எத்தனை நாள் தெரியுமா அவனை கூப்பிட்டு அச்சிக்கிறேன் எதுக்கு அடிச்சுக்கிறேன் படுக்கிறதுக்கு நான் அச்சிக்கிறேன் நான் அச்சு வராதுக்காக நான் எத்தனை நைட்டு திரும்ப ஃபஸ்ட் டைம் ஊற்றினுக்கிறேன் வந்து தான் மேடம் சும்மாவே வேலைக்கு போகிற எத்தெல்லாம் வச்சுன்னுக்கிறேன் வேலைக்கு போகிற எத்தனை வச்சுன்னுக்கிறேன் எதிர்க்கு அவங்க வந்து ஏன் உக்காடுறாங்கோ அவங்க ஏது உனக்கு ஏன் அவங்க நேற்றுக்கு வந்து உக்காடுறாங்க அப்படின்னு எல்லாம் வெட்டி வெட்டி கேட்டிங்கன்னு எனக்கு பிடிக்காத வாய்க்கு தான் உண்டாண்ட இறகுது அப்படின்னு அச்சுட்டு நான் நேற்றுக்கு என்ன ஒரு சந்தோஷமாக வச்சுன்னு ஒரு சந்தோஷமாக கூப்பிட்டு நல்ல மாதிரியே பேசு நல்ல மாதிரியே வச்சுரு நான் வரேன் ஏன்னு அச்சு அச்சு இப்படி பேசினா நான் எப்படி வருவேன் இன்றைக்கெல்லாம் ஓசிட்டு கேலிக்கு ஓசிட்டு வந்து தான் நான் நினைக்கிறேன் என்னைக்கு என்ன ஒரு நாளெல்லாம் உட்கார வச்சு எனக்கு சோறு போட்டுக்கிறீங்களா கேளு ஒரு அப்பா அம்மா தான் நான் ஒரு அம்மா ஒரு அப்பா அடிக்கிற போதுக்கோ ஏன்பா என் பொண்டாட்டின்னா தப்பு செஞ்சிச்சு ஏன் என் பொண்டாட்டி அடிச்சே இந்த தப்பு செஞ்சிச்சு அப்பா அம்மா அடிக்கிறாங்களா அவங்க அப்பா அவங்க அம்மா என்னை அடிச்சாங்க செருப்பில் அடிச்சாங்க மண்ணு வாரி துத்தினாங்க எதுக்கு நீ இப்படி எல்லாத்துக்கு என் பிள்ளை இப்படி எல்லாத்துக்கு நீ அப்படின்னு சொல்லி என்னை அடிச்சாங்க ஆனால் உன் பிள்ளைக்கு நான் அன்னாட இருந்தேன் இல்லாத ஒன்றும் போலியே நான் அன்னாட இருந்தேன் சத்தியமாக சொல்கிறேன் சார் சத்தியமாக நான் சொன்னேன் இருந்தேன் இதுக்கு மேலே நீ பொய் சொல்லவே என்னால் பொறுத்துக்க முடியல சரி வேலைக்கு போகிற எத்தனை வச்சுக்கணும்னு சொல்கிறல அவங்கள்ட்ட அந்த நேரடியாக விடும் அவங்கள்ட்ட அந்த விட்டுன்னா நான் சொல்கிறேன் அப்படின்னு கூட சொன்னேன் சரி தந்து விட மாட்டேன்னு சொல்லிட்டேன் அவங்க அவங்க அப்பா அவங்க அம்மா என்ன பேசுகிறாங்களோ ஏது பேசுகிறாங்களோ எனக்கு தெரியாது எனக்கு தெரிய தெரியாது நான் ஆகாத பொண்டாட்டி இருந்தாலும் என்னை நல்லா வச்சுருந்தாக்கோ பரவாயில்ல நான் எழுந்திருப்பேன் சந்தோஷமா எனக்கு சந்தோஷமாக ஒரு நாளுக்கோ வச்சு இல்லையே எனக்கு சந்தோஷமாக அடிச்சு அடிச்சுட்டு வந்தேன் நான் எப்படி போவேன் உன்னோட சந்தோஷம் வந்துருன்னுன்றியா சுத்தமா வராதே வராதே மூணு மாசம் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க எல்லா தப்பு பண்ணாதவங்க எல்லாருக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் தப்பு இல்லை மேடம் அவங்க மேலே எந்த தப்பு இல்லை மேடம் யார் மேலே தப்பு இல்லை என் வீட்டு மேலே தப்பு இல்லை மேடம்
என்னை பார்த்தாக்கோ பார்வை இல்லைனாக்கோ என்ன வேணான்னு அப்பயே சொல்லிட்டு இருக்கணும். கல்யாணம் பண்ணி அந்த எனக்கு அந்த பொண்ணுக்கு பார்வை இல்லை, எனக்கு அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு இருந்தாக்கோ நான் யாரெல்லாம் கட்டிக்கணும்னாலும் நான் சந்தோஷமா இருந்துருவேன். என் சந்தோஷத்தை பாடுப்பட்டு ஒரு ஆமலை எல்லாத்தையும் தெரியும். பாராத்துலயும் வந்து கதை தட்டுறீங்க, பாராத்துலயும் வந்து ஜன்னல் பாக்குறீங்க, ஒரு ஆத்தா பண்றதா என் புள்ள போயிடா, நீ நக்கிக்கு தான் போனோம், நீ ஓடுறதுக்கு தான் போனோம். என் மனசு அம்மா என்னால பொறுக்க முடியாது, நான் சொல்லத்துக்கோ எனக்கு வாய வலியே. That is a problem. எனக்கு வாய வலி அம்மா, நான் எத்தனை நாளைக்கு என்ன இப்படி கெடுக்கலான்னு பார்த்தாங்களோ, என் வாய்க்குள்ள மண்ண போறதுக்கு அம்மா. நான் என்ன சொல்லி இந்த பொண்ணை சமாதானம் பண்ணுவேன்? ஒரு விஷயம், நம்மளோட உடல் உருவமோ நம்மளோட கலரோ ஒன்னும் நம்ம வாழ்க்கைய டிசைட் பண்ணக்கூடாது. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு நட்பு தான் இருக்கணும். பட் அவங்க வளர்ந்த சூழல், அவங்க கூட இருக்கிறவங்க, எஸ்பெஷலி அவங்க அப்பா அம்மா வந்து அவரை ஏத்தி விடுறாங்க. அவரை வந்து தப்பான விஷயங்கள் அவ சொல்றது அதுதான் சொல்றான், அந்த பையனும் அதுதான் சொல்றான். பாத்தீங்களா, அந்த பொண்ணுக்கு அதனாலதான் அவ்வளவு வருத்தம். உனக்கு பார்வை இல்ல, நீ வந்து பாக்குறதுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லி சொல்லி அவ்வளவு நோவடிக்கிறாங்க. என்ன உங்க முடிவு என்னது மேடம்? நான் எதுவும் சொல்ல, கருத்துக்கள் கரெக்டா சொல்லிட்டாங்க. எந்த பாட்டு இல்ல, கரெக்டா ஒண்ணு பேசிட்டாங்க. அதுக்கு நீ தகுந்த மாதிரி நீ எதுவும் நடவடிக்கை என்னது நீ எதனா சொல்லுங்க. நான் எதுவும் சொல்ற மாதிரி இல்ல. ஹலோ நதியா, தலையில கை வச்சுட்டு உட்காந்து எந்த பிரயோஜனம் இல்ல. உனக்கு தெரியும்ல கல்யாணம் ஆன ஆம்பளை என்ன தெரியும்ல. அப்புறம் என்ன, இவங்க சொல்லிடுவாங்க எனக்கு என் மனைவி சரியில்லை, அவ என்ன புரிஞ்சுக்கல, நீ தான் உலக அழகி, ஐஸ்வர்யா ராய விட நீ தான் அழகா இருக்க சொல்லுவாங்க. கேட்டுடுவியா நீ? இப்படியே ஏத்தி விடுறது பாவம் அந்த பொண்ணு. 18 வருஷம் திருமண வாழ்க்கை, அதுல 13 வருஷம் நல்லா தானே இருந்திருக்கீங்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, இப்ப இப்படி உட்காந்து என்ன பிரயோஜனம்? யோசிக்கணும்ல, இனி ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டு வராருன்னு தெரியணும்ல. அந்த ஒரு பாயிண்ட்ல தான் விழருது. என் பொண்டாட்டியை விட நீ அழகா இருக்க, என் பொண்டாட்டியை விட நீ நல்லவ, என் பொண்டாட்டியை விட நீ எனக்கு உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, என் பொண்டாட்டியை விட நீ தான் என்ன புரிஞ்சுக்கிற சொன்னா விழுந்தாச்சு தியாகி மாதிரி. எப்படி என்ன சொல்லி மடக்கணும்னு நல்லா தெரியும் உங்களுக்கு. 1000 காரணம் சொல்லலாங்க. திருமணம் பண்ணி அவ கழுத்துல தாலி கட்டும் போது என்ன சொன்னீங்க? சாகர வரைக்கும் உங்க கூட நான் இருப்பேன்னு சொல்றீங்க. அதுதான் திருமணம். அது நீ எப்படி இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்டவளானாலும் சரி, எப்படியாப்பட்டவனானாலும் சரி, அதுதான் நம்ம கலாச்சாரம். உடனே வந்துடுவாங்க கலாச்சாரம் சொல்றாங்க, ஒழுக்கம் சொல்றாங்கன்னு. ஒழுக்கமும் கலாச்சாரம் இல்லாம சமுதாயம் இயங்க முடியுமா? நான் கேக்குறேன், இந்த குழந்தைகளுக்கு யாரும் பதில் சொல்லுவா? இல்ல, அவருக்கு வைஃபோட ஒத்து போல, இன்டலெக்சுவல் மேட்ச் கிடையாது, அவர் வேற லெவல்ல இருக்காரு, அவருக்கு அங்க நட்பு கிடைக்கல சொல்லித்தனா குழந்தைங்க கதி? ஒவ்வொரு புருஷனும் ஒவ்வொரு பொண்டாட்டியும் இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தா அசிங்க ரட்டவோ கொடுக்கல. குழந்தைங்க சக்கரை வாங்கி பால் காய்ச்சி கொடுக்க சொல்லுங்க, சக்கரை கொடுங்கன்னு போய் கேட்டேன். சர்டிஃபிகேட் வாங்கணும். யாரு மாமியாரா? மாமியார் போய் கேட்டேன், சர்டிஃபிகேட் வாங்கணும் கொடுக்க சொல்லு அப்படின்னு ஆளு மேல விட்டு போய் கேட்டேன், கொடுக்கல. முக்காவாசி யார் மேல தப்புட்டேன் பாவம், அவளோட உலகமே அவர் தான். என்ன அது, இது என்ன சைக்காலஜின்னு எனக்கு புரியல. இவரை பிடிச்சி ஜெயில போட்ட பிரச்சனை சால்வ் ஆயிடுமா? ஜெயில இல்ல மேடம், நீ தூக்கு தண்டனை ரெடி மேடம். தூக்கு தண்டனையா? 7 வயசு குழந்தைய ரேப் பண்ணி உள் தூக்கி பிச்சு போட்டு எரிச்சவனுக்கே தூக்கு தண்டனைன்னு கொடுக்கல. ஏதாவது சொல்லிட போறேனா? சொல்லு மேடம், நான் கேக்குறேன். என்ன கேக்குறேன்? கடுப்பா இருக்கு. நீ ஏன் சொல்லப்பா, இதுக்கு என்னதான்ப்பா சொல்யூஷன்? நான் ஒரே கேள்வி கேட்குறேன், உங்கள் பொண்டாட்டி 2 புருஷன் நான் வச்சுட்டு வாழ்ந்துட்டுருக்கேன்னா ஒத்துப்பீங்களா? என் புருஷன் சரியில்லை, பார்க்கறதுக்கு நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கலை, அதனால நான் இன்னொரு புருஷன் வச்சுக்கிறேன், அவரே இருந்துக்க சொல்லுங்கள்.
நான் ரெண்டு நாள் அவருக்கு சமைச்சு போடுறேன், இன்னும் ரெண்டு நாள் அவருக்கு சமைச்சு போடுறேன் சொன்னாங்க, ஒத்துப்பீங்களா? என்ன பங்கு வச்சுக்கிறதுக்கு இது என்ன? நான் சொல்லணுமா குறகம் சொல்லிட்டு கிளம்பி பார்ப்போம், வீட்டு கும்பிட்டு போலாம் வா, குடும்பத்தரும் வா. குடும்பம் நடத்துறீங்களா? யாரோட? வெள்ளிய கூட ஷுவர் நம்பலாமா? மூணாண்டு பொண்ணா வரும் எனக்கு. எதுக்கு பிள்ளைங்களை பெற்று போட்டீங்க? உன்னை கேட்டு தொடர்பு வச்சேன். தொடர்பு வச்சு கேட்டு தொடர்பு வச்சாங்களா? ரெண்டு நீ இங்கே ரெண்டு நாள் எங்கே போகிற ரெண்டு நாளைக்கு போகணும்னு சொல்ல அந்த பொம்பளை எங்கள் வீட்டில் இல்லையே. கேட்டுட்டு தொடர்பு வச்சாங்களாம். நல்லா இருக்கு, நல்லா விளங்கும் குடும்பம். அப்பாவா அப்பா எடுத்தது ஜலமோ நீ எடுக்காதான் கேட்டேன். கேட்டு உடனே நான் அப்படி தான் இருப்பேன், இஷ்டமாக தான் வாயோ கஷ்டமாக தான் கோயிட்டு கொடுத்துட்டு போ அப்படின்னு தான் கேட்டு வந்து தான். நீ எப்படி செய்யறியோ உன் இஷ்டம் போல செய்ய, எங்களை சா வச்சு போட்டு போயிடுன்னு சொன்னேன். சொன்னான் சரி தப்பு என் மாதிரி தான் நான் கைட்டு கொடுக்க சொல்லலை பாரு. எத்தனையோ பார்த்து சத்தி மண்டுட்டு சத்தி மண்டுட்டு சத்தி மண்டுட்டு நான் என்னை பார்த்தா உனக்கு கண்ணுக்கு பார்வை இல்லை, பார்வை இல்லாத உனக்கு நான் உனக்கு குத்துட்டு இருந்தாக்கோ எங்க அம்மா எங்க அப்பா எங்க அண்ணன் தம்பி எல்லாம் உனக்கு உனக்கு வந்து வரக்கூடாது. போயிட்டாங்களே. ஏன்டா நான் சொன்ன மாரி நீயும் சொன்னாத, ஒரு பொண்ணு அது, ஒரு பொண்ணோட வாய்க்கு இப்படியெல்லாம் செய்யக்கூடாது. ஒரு அம்மானா சொன்னாங்களா, ஒரு அப்பனா சொன்னாங்களா கிடையாது. நீ விட்டுட்டு என் குழந்தைங்களை விட்டுட்டு நீ கிளம்பி போகலாம், நீ விட்டுட்டு போ, நாங்கள் வளர்த்துக்கு தெரியும் எங்களுக்கு. நீ எங்கன்னா போய் சாவு அப்படின்னா ஒரு குழந்தை ஒரு தாய் இல்லாத எப்படி இருக்குது? விட்டுடுறீங்களா நதியாவை? ஆ நாளைக்கு விட்டுரும். ஏன் எல்லாமே விட்டுருங்களா? அப்பா தியாகி சூப்பர் வேணா. சத்தி மண்ணு சத்தி மண்ணிட்டு சத்தி மண்ணிட்டு சத்தி மண்ணல நான் இருந்தேன். பாசங்களை அம்போன நடு ரோட்ல விட்டுட்டு இவர் நாளைக்கு விட்டுறாராம் மேடம். டயலாக் பேசுறாரு. டயலாக்ல பேசல மேடம். சூப்பர். டயலாக்ல பேசல. நாளைக்கு இவங்க இப்போ சந்தோஷமா இருக்கட்டும். சரி மேடம். எப்படி இருக்கட்டும், நான் என் புள்ளைய பாத்துட்டு போயிடுறேன். இவங்க ஒரு தியாகி, இவர் ஒரு தியாகி. நகையெல்லாம் மொத்தம் கட்டலாம், வீடு தன கட்டிட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு கட்டிட்டு எல்லாத்தையும் செய்யலாம்னு செஞ்சேன். வீடு கட்டினாதான் நம்மளுக்குன்னு ஒரு குச்சை இருந்தால் தான், நம்மளுக்கு நாலு வீடு வாங்கி தின்னாலும் ஒரு குச்சை இருக்குன்னா தான் அப்படின்னு பார்த்தேன் நான். இப்படியெல்லாம் செய்வேன், இப்படியெல்லாம் வாசனை எனக்கு எனக்கு என் மனசு கொஞ்சம் கூட நான் அதை நினைக்கவில்லை. இப்படி பண்ணுவேனே நான் கொஞ்சம் கூட. நாத்தியா சும்மா இங்கே உட்காந்துருந்து பொம்மை மாதிரி உட்காந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. உனக்கு என்ன பிரச்சனை, வாய் திறந்து சொல்லு. அவங்க அவங்க லைஃப் நல்லா இருக்குமா? அவங்களுக்கு குடும்பமாக இருக்கட்டுமா? ஆ அவங்க குடும்பமாக இருக்கட்டுமா? எனக்கு என்ன உறுதி கொடுப்பேன்? நீங்கள் என்ன சொன்னால் நான் செய்கிறேம்மா. ம் நீ என்ன எடுத்துக்கிட்ட அவரை பார்க்கக்கூடாது. எங்க மாமியார் என்னென்ன பேசிச்சோ அதெல்லாம் கேளுங்க மேடம். என்னென்ன பேசிச்சு என்னென்ன சொல்லிச்சுன்னு அதுவும் சொல்லுங்க. அது என்ன பேசிச்சு என்ன சொல்லிச்சு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கோம். நான் பேசுவேன், ஆம்பியா நான் ஆயிரம் பேசுவேன், நான் ஆயிரம் திட்டுவேன். எனக்கு அடங்கல. எனக்கு எம்மா நாளா நானும் பொறுத்திருந்தேன். எம்மா எப்படி அப்படி போட்டு எப்படி எல்லாம் வெளிக்கனாலும் ஊரே ஊர்லேயேக்கோ இருந்துச்சு. ஊர்லேயேக்கோ என் எம்மா எத்தனை நாளைக்கு நான் பொத்து 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 பார்த்து எத்தனை வாட்டி கேஸுக்கோ குத்தங்க நான் கொடுக்காதும் போலியே. வள்ளிக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? என்ன மேடம் சொல்றது? என்ன மேடம் பண்ணறது? என்ன மேடம் பண்ணறது? நீங்களே சொல்லுங்க மேடம். நான் எதுவும் சொல்ற மாதிரி இல்ல. என்ன பண்ணலாம் நதியா? உங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசலாமா? வேணாம்மா. ஏன்? எனக்கு யாரு வேணாம். ம் எனக்கு யாரு வேணாம். யாரு வேண்டாம் இல்ல, இருக்க மாட்டேன். நீ சின்ன பொண்ணு, நீ நான் இருப்பேன். என் பிள்ளைங்க கூட நான் இருந்தேன். ம் என் பிள்ளைங்க கூட நான் இருந்தேன். எனக்கு யாரு வேணாம். உங்களுக்கு என்ன தோணுது? நான் சொன்னதுனால இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுவாங்க நினைக்கிறீங்களா? அவங்களா திருந்தணும். அப்பதான் நல்லது நடக்கும். அவருக்கா தோணணும், ஒரு குடும்பம் ஆயிடுச்சு, ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க, நாளைக்கு நம்ம நம்ம அப்பா பண்ண தவிர நம்ம செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு தோணணும். ஏன் அவர்த இது பண்ணிட்டு இருக்க நீ? இப்படி சரணம் அடைஞ்சிட்டியா? இல்ல மேடம், நான் தான் மேடம் இவரை பத்தி பண்ணேன். அவங்களே வரல இப்பங்கள. அப்ப அவங்களை டிவோர்ஸ் பண்ண வேண்டியதானே? எப்படி மேடம், பசங்களை வேண்டா சொல்ல வேண்டியதானே? என்னால ஒண்ணும் பணம் பண்ணல, என்னால எனக்கு எப்படி செய்யணும்னு தெரியல.
அதான் செஞ்சேன். நான் பண்ண போறேன்னு பார்த்தல, நான் பண்ணணும் செஞ்சு பார்த்தியா? எனக்கு செய்தி தெரியாது, நான் கும்பிடுக்கிறேன், உங்க செய்தி தெரியும். என்னால முடிவு தான், என் குழந்தைங்களுக்கு அப்பனும் யாருன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன். அதுதான் அப்பனும் இல்லைன்ட்டு நீங்க தான் மெட்டிட்டீங்களா? நான் இல்லையே, நான் இட்டா இல்லையே. இவங்க அடிக்கிறது கூத்துக்கு அனுபவிக்கிறது பசங்க தானே மேடம். பிறந்துடுச்சுல்ல பாவம். மேடம் சைக்கிள் ஏத்து கொடுத்தேன் மேடம், அன்னைக்கு பிளஸ் சுத்தனா கடைக்கு போக மாட்டேன், கால் வலி இது பண்ண நீ கடைக்கு போக வேண்டியதான். நான் அதுக்கும் அடிச்சுக்கிறேன், நான் அதுக்கும் திட்டிக்கிறேன். அதனால தான் இன்னொரு பண்டாட்டி வச்சிங்க. அது இல்லை மேடம், அவ குழந்தைங்களை அடித்தாலும் அதனால அவர் இன்னொரு பண்டாட்டி வச்சுட்டாராம். சூப்பர் ரீசன். பசங்க என்ன பண்ணலாம், பசங்களை என்ன பண்ணலாம் எனக்கு புரியலை. ஒரு குழந்தைக்கு ஒரு நல்ல வளர்ப்பு வேண்டா, நல்ல சூழல் வேண்டா, இப்படி பொறுப்பு இல்லாமல் பேசிகிட்டு இருக்கார் அவர். வள்ளி என்னம்மா வேணும் உனக்கு? எனக்கு எங்கள் ஆம்பளை தான் வேணும். அதுக்கு அவர் ஒத்துக்கணுமே. எனக்கு எங்கள் ஆம்பளை தான் வேணும், என்ன கூட தான் இருக்கணும். உன் ஆம்பளையாட்ட பேசு, பக்கத்தில் போய் உட்காரு, இந்த பக்கம் வா. எப்படி சொல்ல பாரு, செய் ஃபைனான்ஸ் நான் அக்கறல்ல. ஒரு செகண்ட் போட்டு வச்சு வச்சுக்கிறேன். நான் விட்டுட்டு போனேன்ல ஒரு வருஷமா இருந்தேன், என் ரெண்டு வருஷமா என் வீட்டுல இருந்தேன். அப்ப சொல்லத்தானே, அப்ப கட்டின்ட்டு இப்ப பேசிட்டு ரெண்டு குழந்தை குத்துட்டு மத்தமா போய் மூணு மாசமா போய்கிட்டு இப்படி சொன்னா கிடையாது. வேணாம், மூணு மாசமா என்ன கொடுக்க இல்ல, என்ன இருவா மட்டும் சொல்லிடுவா, நான் எடுக்கிறேன், ரூம் எடுத்துருவான். வேணான்றலாம் அப்படின்னா முடி பண்ணு, நீ சொல்லு, நான் எதுவும் பேசல. என்ன கூட வா, பொண்ணு தோல் தான் இருக்கணும், இந்த வேலையே வேணாம். ஏன் எனக்கு இந்த வேலை தான் வேணாம், நீங்க சொல்றது இல்ல. அந்த வேலை பண்ண மரவட்டு செத்துல, அதே மாதிரி மரவட்டு சாப்பாடு போடு, எங்களுக்கு பரவாயில்ல, சாப்பிடுவோம் நாங்க. வாழ்க்கைக்கே மொத்தமோ இருந்துட்டு ஒரு துரோகமே பண்ணிட்டிய. எப்படி நம்ம அக்கா தங்க சேர்ந்தா ஒரு துரோகம் பண்ணலையா? நதியா அவங்கள்ட்ட பதில் சொல்லு. என் வாழ்க்கையே போச்சு, பதில் சொல்லு. என் மதிப்பே போச்சு, அந்த ஊர்ல நான் நிமிந்து வளர்த்து முடியல, கூட போனங்கெல்லாம் நான் கேட்ட பதிலே சொல்லல. எல்லாரும் எப்படி பேசினாங்க? இவர் அவ கூட இருப்பாரா? கட்டாயப்படுத்தி அனுப்பிச்சு அவங்க கூட வாழ்ந்துருவாராம்மா அவரு. உங்க வீட்டுக்கார நல்லவரா? இல்லாததான் நான் இதுக்கு வந்தேனே. நல்லவரா இல்லையே? உனக்கு பிடிக்காத அவரை? பிடிச்சதான் நான் பிடிக்க, என்ன தான் அவருக்கு பிடிக்கல, நான் அவரு தான் ஓணும்னு தான் நான் எப்போவுமே. அவர் ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். அப்போ நல்லவர் இல்லை சொல்கிற? அத்தையும் என்ன தான் அவருக்கு பிடிக்காத தான் அதுக்கு தான் சொல்லிடுறேன், என்ன தான் அவருக்கு பிடிக்கல. இல்லைன்னா நான் ரொம்ப நல்லவர். இவங்க வீட்டுக்கார்ட்ட கேட்கலாமா? இவங்க வீட்டுக்கார்ட்ட கேட்கலாம். ரெண்டு பேரை வச்சு குடும்பம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்கல்ல, நாலு பேருமா ஒரு வீட்டில் இருக்கலாம், நல்லாயிருக்கும். நதியாவோட ஹஸ்பண்ட்டை கேட்போமா? என்ன நதியா, அவர் ஒரு ஐடியா சொல்கிறாருல, மூணு பேராக இருக்கலாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும் நாலு பேராக இருந்தால். நதியா ஹஸ்பண்டையும் கூப்பிட்டுக்கலாம். மூணு பிள்ளை இருக்குல்ல அவளுக்கு? மூணு பிள்ளை இல்லை மேடம், ஆ ஒன்று தான் மேடம். மூணு பேர் சொன்ன? மூணு பசங்க மேடம். அப்புறம் ஒன்று சொல்கிறாரு இல்லை. இது என்ன புது குழப்பம்? இருக்காங்க. அப்புறம் ஒன்று சொல்கிறாரு? அப்போ அந்த ரெண்டு யாரு?
இது என்ன குழப்பம்? உனக்கு மூணு பசங்க நீ சொல்ற, அவர் ஒன்னு சொல்றாரு, என்ன இது? இல்லை மூணு பசங்க தான் மேடம். என்ன குழப்பம் அது சொல்ல? தெரியல. என்னப்பா எனக்கு வந்ததுன்னு சொல்லிடுவியா? அதான் சொல்ல போறேன். அதான் எனக்கு வந்துடும் சொல்லிடுவேன். அது என்ன மூணு பசங்க? அதான் எனக்கு வந்துருச்சு, அதனால நான் வச்சு குப்பை கட்டணும் அப்படின்னு சொல்றேன். இல்ல அந்த வேலைக்கு வரியா? என்னம்மா? இல்லைம்மா, ரெண்டு பொண்ணு ஒரு பையன் தான். அது ஏன் அவர் அப்படி சொல்றாரு? பொய்யன் சின்னதா? சின்னதுதான் பையனா? லாஸ்ட் பையன் சின்னது. அது மட்டும்தான் அவரோட குழந்தை சொல்றாரா? எனக்கு மூணு பசங்க தான். நீ உண்மையை சொல்லு, என்ன பிரச்சனை உங்க ரெண்டு பேருக்குள்ள? என்ன பிரச்சனை? ஏன் அவர் அப்படி சொன்னாரு? ஏன் அப்படி சொல்றா? ரெண்டு பொண்ணு ஒரு பையன் பார்த்து தெரியல உனக்கு? பசங்க உங்ககூட இல்லையா? என் கூட தான் இருக்காங்க. அப்புறம் ஏன் அவர் அப்படி சொல்றாரு? போய் சொல். போய் சொல்றாங்களா? மூணு பசங்க இல்லையா உங்களுக்கு? மூணு பசங்க எனக்கு. மூணு பசங்கள ஒரு பையன் தான் இந்த அம்மாக்கு. அப்புறம் ரெண்டு பொண்ணு எங்க போறது? ரெண்டு பொண்ணு ஒரு பையன் எனக்கு. அவரே அப்படி சொன்னார் அப்போ? அப்போ பொண்ணுங்க வேண்டாம் சொல்றாரு அவரு? அப்படிலாம் இல்லம்மா. அப்புறம் என்ன சிரிக்கிறீங்க? நான் சிரிக்கலம்மா. முரளி சொல்லுங்க மேடம். யாரோ ஒருத்தர் பதில் சொல்லணும். ஒன்லைன் நீங்க சொல்லணும் இல்லை நான் அவ சொல்லணும். ஏன் அப்படி சொன்னீங்கன்னு? எங்க அம்மாட்ட தான் பசங்க படிக்கிறாங்க. ரெண்டு பொண்ணு. ரெண்டு பொண்ணா? குழந்தை மட்டும் என்கிட்ட இருக்கும். அதனால வந்து ரெண்டு குழந்தை ரெண்டு பொண்ணே இவர் நம்பல. உங்க இல்ல ஒரு குழந்தை தானே ஒரு குழந்தை தானே அப்படின்னு. அந்த ரெண்டு பொண்ணுங்களை போய் பார்க்கவே மாட்டியா? நான் இப்ப என் கூட தான் இருக்காங்கம்மா. அம்மாட்ட தான் இருக்க சொன்ன? நாங்க தனியா இருக்கும்போது அம்மாட்ட இருந்துச்சு. இப்ப நான் அம்மாவோட தான் இருக்கேன். அம்மா என்கிட்ட பசங்க எல்லாம் என்கிட்ட தான் இருக்கேன். இருக்கிறாங்கல்ல. எவ்வளவு நாளா இவரோட இருக்க நீ? நான் அஞ்சு வருஷமா இருக்கேம்மா. அஞ்சு வருஷமா பழக்கம் தெரியும். ஒரே வீட்லயா இருக்கீங்க? இல்லம்மா. அப்படி இல்லை மேடம், பொண்ணு மேலாங்க வேலைக்கு போவோம். இல்லக்கா ஸ்டேட் வேலைக்கு வேலைக்கு போவோம். முகத்து டைம் முகத்துக்கு போயிடும். யார் எந்த வீட்டில் இருக்கீங்க? யாரு கூட இருக்கீங்க? ரெண்டு வீட்டில் தாங்க. இங்கே இங்கே. உங்க வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? எங்கள் அம்மா எங்கள் அப்பா இருக்காங்க. எங்கள் தங்கச்சி காஞ்சாத்தில் இருக்கிறோம். தங்கச்சி காஞ்சாத்தில் கொடுத்தாங்க. தம்பி ஆற்காட்டில் இருக்காங்க. நீங்கள், உங்கள் அம்மா, அப்பா, உங்கள் பொண்ணு, ரெண்டு பொண்ணு, பையன் பையன் இத்தனை பேர் இருக்கீங்க. இவர் வந்தா உங்க வீட்லயே இருந்திருப்பாரா? நான் தனியா வீடு வாடகை எடுத்துன்னு போனோம். தனி வீடு வாடகை எடுத்திருக்கேன். எடுத்திருக்கீங்களா? எடுத்திருக்கேன். பசங்க அம்மா கூட இருக்காங்களா? உங்க கூட இருக்காங்க? கூட இருக்காங்க. பொண்ணுங்களுக்கு என்ன வயசாச்சு? 8 வயசு ஆகுது. நீ என்ன தப்பு பண்றன்னு உனக்கு புரியுதா? பொண்ணுங்க கதி என்னது யோசிச்சு பாத்தியா? இந்த ரெண்டு பொண்டாட்டி ப்ராப்ளம் சால்வ் ஆகாமல் சொசைட்டி நார்மலாக இயங்கவே முடியாது. பசங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த பசங்களோட வாழ்க்கை கஷ்டம்தான், இந்த பசங்க வாழ்க்கையும் கஷ்டம்தான். அவர் கூச்சமெல்லாம் சொல்கிறாரு எனக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு பையன்தான். ரெண்டு பொண்ணுங்களை கன்சிடரே பண்ணல. அந்த பசங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? அந்த பொண்ணுங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? ஆனால் அதை மாதிரி இருக்குது. பிள்ளைங்களை பற்றி யோசிக்கவே மாட்டியாம்மா நதியா? அதனால பிள்ளைங்களை சின்ன இந்த பிள்ளைங்களையும் யோசிக்குது. இந்த பிள்ளைங்களையும் யோசிக்குது. யாரு? ரொம்ப நல்லவங்களோ? நல்லவங்க நான் சொல்லல, கெட்டவங்க அவங்க. உங்க பிள்ளைங்களை பத்தி யோசிக்கிறாங்க, அதனால தான் நீங்க அவங்களுக்கு பொண்ணுங்களே இல்லை சொன்னீங்க, ஒரே பையன் தான் சொன்னீங்க. வாட் இஸ் த சொல்யூஷன்? நீங்க என்ன சொல்ற கேள்வி நான் கேட்கறேன். குழந்தைங்களே இல்லை சொன்னார்ல, அதுக்காகவாது விடலாம்ல. இன்னொன்று, அந்த பொண்ணு எப்படி ஒரு கட்டும்? அவள் ரொம்ப வெகுளியாக இருக்கா, அவளுக்கு பேச தெரியல. உனக்கு எந்த வருஷம் கல்யாணம் ஆச்சு? தெரியல. ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் எங்க? இந்த பொம்பளை பசங்களோட அப்பா எங்க? சத்தியமாத்துல இருக்காங்க. சத்தியமாத்துல பையனோட அப்பா? ஆற்காட்டில் இருக்காங்க. பொண்ணுங்களோட அப்பா இறந்துட்டாரா? இறந்துட்டாங்க. எப்படிம்மா உடம்பு சரி? என்னாச்சு? ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. சின்ன வயசில் ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சா? இப்போ தான் நடுமாத்திரை இருந்தாங்க. நீ அதுக்கு முன்னாடி அவரை விட்டுட்ட? என் குடும்பத்தில் யாருமே சேர்த்துக்கல, நானும் சேர்த்துக்கலம்மா. குடும்பம் சரியில்லைம்மா. யார் குடும்பம்? எங்கள் குடும்பம் சரியில்லை. யார்? எங்கள் குடும்பம் சரியில்லைம்மா. உங்கள் குடும்பம்மா? இல்லை மேடம், போய் மேடம். அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் போயிடும். மொத சம்சாரம் வீட்டுக்காரனுக்கு மொத சம்சாரம். மொத சம்சார பையன் பசங்க தான் ரெண்டு பட்ட பசங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது மேடம். ரெண்டும் என் பொண்ணு தான், ஒரு பையன் எனக்கு, மூணு பசங்க தான். பசங்களை பத்தி கேட்கல, நான் பொண்ணுங்களோட அப்பாவை பத்தி கேட்கறேன். அப்பா ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. இல்ல மேடம், அதுக்கப்புறம் தான் அக்கா உங்க அம்மாவோட தம்பி கட்டி கொடுத்தாங்க.
இல்லை. அந்த வீட்டுக்கார் எப்படி இருந்தாருமா? உடம்பு சரிதான் இருந்தாங்கம்மா. நீ அவர் கூட இருக்கலையா அப்போ? இல்லைம்மா. எவ்வளோ நாள் கூட இருந்த? சண்டை போட்டு அவரும் ரொம்ப குடிகாரன், ரொம்ப சந்தேகப்பட்டு சண்டை போட்டு ரொம்ப சித்தரவை பண்ணினு. அதிகமாக அம்மாவோட தான் இருப்பேன், அவங்க கூட இருக்க மாட்டேன். அதனால அம்மாவோட வந்துட்டேன். அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாரா? தெரியாது மேடம். இறந்தது மட்டும் தெரியுது. இறந்ததுன்னு தான் சொன்னாங்க. நான் எதுவும் விவாகரத்தெல்லாம் வாங்கலை. நான் எதுவுமே போகல. ரெண்டாவது கணவர் அம்மா, அம்மாவோட தம்பி கட்டி கொடுத்தாங்க. அவர் எங்க? அவர் ஆர்காட்டில் இருக்கா? அவர் தான் அவனை குடும்பப்படுத்தினாரா? ஆமாம். தாய் மாமாவேவா? தாய் மாமா. தனியாக இருக்க முடியுமாம்மா? நல்ல நான் இருக்கேம்மா. நான் இருக்கிறேன். அப்புறம் என்ன உன் குடும்பம் சரியில்லை சொன்ன? நான் பசங்க லைஃப் வச்சு நான் இருந்துக்கிறேம்மா. இருந்துப்பியா? இருந்துக்கிறேன். சரி, அவர்கிட்ட சொல்லிட்டு கிளம்பு. பண்ணுவியா கேட்டால கஷ்டப்பட்டிருக்கா பாரு. நம்ம ஒரு பொண்ணை பார்த்து அப்படின்னு தப்பான பொண்ணுன்னு சொல்லக்கூடாது. ஹலோ, நீங்கள் வந்த பாரு. நான் எதுவும் பேசல மேடம். முரளிங்க வா, நீ வந்த பாரு. நீ உட்காரம்மா, பக்கத்தில் உட்காரு. அக்கா தங்கச்சி ஆனால் அப்படி பண்ணுவியான்னு கேட்டால என்கிட்ட, அந்த பொண்ணை பாரு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா பாரு. அடிபட்டு 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 யாரோ ஒருத்தர் பாசத்தை கொடுத்தா விழுந்துடுவாங்கல்லம்மா. தனியாக இருக்கிறது பொண்ணு இல்லை. ஏதோ ஒரு இடத்துல சந்தோஷமாக இருக்க மாட்டோமா, ஆதரவோடு இருக்க மாட்டோமான்னு தானே நினச்சிருக்கோம். அம்மாடி, அவர் அவங்கள்ட்ட சொல்லு. நீ அவங்களுக்கு உறுதி கொடு. எனக்கு அவரை நம்பிக்கை இல்லை. சொல்லுமா. நான் உங்க கூட வாழ்க்கை கொடுக்க வர மாட்டேங்க. உன்னால மேனேஜ் பண்ண முடியுமா? என்னால முடியும். உங்க அப்பா அம்மா உன்ன பாத்துப்பாங்களா? பாத்துப்பாங்க. இன்னொரு தவறு நடக்குமா? நடக்காது. உன்னால தனியா இருக்க முடியும்னு நினைக்கிற நீ? இருக்கும் மேடம், நான் இனிமே இருப்பேன். இருக்க முடியாது மேடம். உங்கள்ட்ட கேட்கல. அக்கா, உங்க குடும்ப வாழ்க்கை நான் தலையிட மாட்டேங்க. இனிமே சந்தோஷமா நீங்க இருங்க. உங்க சந்தோஷம் கேட்டதும் நான் வரமாட்டேன். வரேங்க. நல்லா இரு. சொல்லுமா. நல்லா இரு. அப்பா ஓகே, இங்கே பாருமா, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணா கூப்பிடு. அந்த பக்கம் போகக்கூடாது. என்ன சொல்லிட்டேண்ணா? இது பாருங்க, கடைசி காலத்தில் அவ தான் இருப்பா. வேற யாரும் இருக்க மாட்டாங்க. அவ தான் உங்களை பாப்பா. சப்போஸ் நான் கேட்குறேன், ஒன்று தப்பு ரெண்டு தப்பு பண்ணிட்டேன், இப்போ மூணாவது தப்பு பண்ணிக்கிறேன், திருப்பி இந்த அம்மா கிட்ட நான் சரி. ஓ, ரெண்டு தப்பு ஆல்ரெடி பண்ணிட்டாரா? வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் முரளி. You're a great man. சாதனை சாதனை பெண்கள் மாதிரி சாதனை ஆண்கள். வந்துட்டேன், தப்பு வந்துட்டேன். நம்ம கிட்ட சொல்லிட்டு போகிறோம், குடும்பத்திரன்ட்டு திருப்பி வேலைக்கு போகிறோம், போரண்டிக்கு போகிறோம். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இந்த அம்மாவுக்கு என்னப்பா வேணும்? நீ உன் குடும்பம் நல்லா இருந்தா, உன் பசங்க நல்லா இருந்தா உனக்கு தான். இதை பாரு, இந்த அம்மாக்காக எல்லாம் பண்ண வேண்டாம். பிள்ளைங்க என் பிள்ளைங்க நல்லா வச்சு காப்பாத்து. அது உனக்குதாக தான் பேசுறேன். இந்த அம்மா பேசுறது உனக்காக தான் தம்பி. உங்க தம்பி சொல்றான் பாத்தீங்களா, எங்க அப்பா எங்களை திரும்பி பார்க்கலன்னு. அந்த மாதிரி உங்க பசங்க சொல்லாம இருப்பாங்க. உங்க வாழ்க்கையை நீங்க தான் சீர் பண்ணிக்கணும். இவ்வளவு மண்டை உடைச்சுட்டு பேசுறது அதுக்காக தான். எனக்கு தெரியுது, கண்ணு முன்னாடி தெரியுது. அடுத்த 20 வருஷத்துக்கு அப்புறம் நீ எப்படி இருப்பான்னு. இன்னைக்கு திருந்தணும். உடம்புல தெம்பு இருக்கும் போது எல்லாம் பண்ணணும்னு தோணும். அழகு மட்டும் இல்ல வாழ்க்கை, தங்கமான பொண்ணவ. இது பாரு, இவ்வளவு அன்பை கொடுத்தா அவ இவ்வளவு அன்பை கொடுப்பா. இந்த பாரு வள்ளி, நீ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ. நல்லபடியா பேசி வீட்டுக்கு கூட்டிட்டு போ. மேடம், ஒன்னே ஒண்ணு, சென்னை தான் போக முடியும். வீட்டுக்கு போக முடியும். சாரி, வேலை நடந்துருக்கு. அவளை தான் சொல்லிட்டு போய் மேடம் நான் குடும்பத்தையும் வாயிரம் திருப்பி எங்கன்னா ஒரு வேலைக்கு போயிட்டு அங்கே தொடர்பு இருக்குதுன்ட்டு அதே பிரச்சனை வரும் அது நீங்க உறுதியா இருக்கணும் எனக்கு மனசுல உறுதி இருக்க. அப்போ இல்லை, நீங்கள் இப்படி தான் போயிட்டுருப்பீங்க. அப்போ என்ன பண்ணுவான்னா, அவள் வந்து நல்லா உங்களை அடக்கி வைப்பா. அப்போ சரியாயிடும் வள்ளி. அதுதான், விடாத, கூட்டிட்டு போ. நல்லா கட்டியாக பிடிச்சிக்கோ. வரையறு எழுந்துரு. வரையறு கை. நான் பிடிக்கூடாதா? ஒட்டிக்குமா?
நான் பிடிச்சா ஒட்டிக்குமா என்ன ஒட்டிக்குமா நான் பிடிச்சா என்ன பிரச்சனைனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு அவங்க ரொம்ப விலகி போயிட்டாங்க ஒரு பெரிய ஒரு ரிஃப்டே வந்துடுச்சு மறுபடியும் அதை ஒட்ட பார்த்ததுன்னா ஒட்டவே ஒட்டாது அந்த பொண்ணை பார்த்தா அதை விட வருத்தமாக இருக்கு அவள் நிலமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் வள்ளியை பாருங்க வள்ளி வந்து அவ்வளோ இன்னசென்ட்டான பொண்ணு கதறா புருஷன் மேலே அவ்வளோ அன்பை வச்சிருக்கான் ஆனால் அவளுக்கு அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க தெரியல நம்ம சொல்லி அனுப்பிச்சிருக்கோம் அவ்வளோதானே நம்ம செய்ய முடியும் ஏன் இந்த மாதிரி ஒரு மேடைக்கு வருதுன்னா இப்போ பாருங்க இவர் நினைச்சிருந்தா வெளியில இப்படி மூணு பேரை உட்கார வச்சு பேசியிருக்க முடியுமா ஏன்னா அவர் மேல கேஸ் வந்ததுனால என்ன நடக்க போறது மறுபடியும் அந்த பொண்ணும் குழந்தைங்களும் அனாதையா தானே நிக்கணும் ரெண்டு பொண்டாட்டி கதை குடும்ப பிரச்சனையெல்லாம் உட்காந்து பேசுகிறாங்கன்னு கேவலமாக பேசுகிறதுவங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் அந்த பசங்களை பற்றி யோசிச்சு பாருங்களேன் இந்த மாதிரி அவன் அவன் ரெண்டு பொண்டாட்டி வச்சுட்டு இருந்தா அந்த பசங்களோட நிலமை எவனாவது ஒருத்தனாவது திருந்த மாட்டானா இதை பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு 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 ஆசை தான் வேற என்ன நியூ இம்ப்ரூவ்டு வி கேர் ஹெர்பல் ஹேர் ஆயில் வழங்கும் நேர்கொண்ட பார்வை பவர்ட் பை சத்யாவின் குழு குழு ஏசி ஆஃபர் அண்ட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வணக்கம்